ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், துருவன தேங்காய். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். நான் 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இதில இருந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். லேசா பொன்னிறமா ஆன உடனே எடுத்துக்கலாம். நல்ல கலர் மாறிடுச்சு, இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ அதே பேன்ல தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் எதுவும் மாறக்கூடாது, அதே கலர்ல இருக்கணும். சும்மா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க இதே வந்து டெசிகேட்டட் கோகனட்ல கூட செய்யலாம். இது வந்து ஃப்ரெஷ் தேங்காய், எதுல வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ இது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கேன். நீங்க சரிக்கு சமமா கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் காய்ச்சின பால் எடுத்துக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இத சேர்த்தனா நல்லா செட் ஆகி வரும். அதுக்காக தான் சர்க்கரையும் சீக்கிரமா கரையும், அதுக்காக தான் பால் சேர்க்கிறோம். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம கலர் கலரா நல்லா கெட்டியாகிடும். இந்த மாதிரி இருக்கு. இத இன்னும் நாம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டியாகி வரும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் அளவு உப்பு. ஸ்வீட்னால கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துப்பேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நெய்யில வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா திக் ஆகி இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சர்க்கரைக்கு பதிலா கண்டென்ஸ் மில்க் கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன், அது எல்லாமே ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பிளேட்ல தான் நம்ம போட்டு செட் ஆக விட போறோம். இப்போ அவ்வளவுதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நெய் தடவை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ சமமா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் பீசஸ் போடும்போது நல்லா அழகா இருக்கும். அவ்வளவுதான், இப்ப லெவல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அழகுக்காக முந்திரி பருப்பு, அவ்வளவுதான். இது அப்படியே சூடாரட்டும், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். லேசா சூடு இருக்கும் போதே கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.
நாம இத இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட மீட் பண்றேன் பை